சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து. அவர் பெயர் நாத்துராம் கோட்சே. நான் காந்தியின் மானசீக கொள்ளு பேரன். அந்த கொலைக்கு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் நான் என்று. வெக்கமல்ல, அந்த ஊர்ல இருக்கிற இஸ்லாமிய பயங்கரவாதம் அங்க மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஐ கோ ஆன் ரெக்கார்ட் பிஃபோர் தி ஹோல் மீடியா, எங்கெல்லாம் இந்துக்கள் சிறுபான்மையினரோ அங்கெல்லாம் இந்துக்கள் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக, கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதை கேட்கறதுக்கு இந்த கமல்ஹாசனுக்கு துப்புண்டா, தைரியம் இருக்கா, முதுகெலும் இருக்கா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? யார்கிட்ட டெரரிசம் பேசுறீங்க? டு யூ நோ மேல் விசாரம் டெரரிசம்? டு யூ நோ கீழக்கரை டெரரிசம்? தெரியுமா உங்களுக்கு செங்கோட்டை டெரரிசம் என்ன? தெரியும் கமல்ஹாசன், காசுக்காக 67 வரை சினிமா படம் எடுத்து காசு சம்பாதிச்சு விட்டு இன்னைக்கு யாரை ஏமாத்த அரசியல்? நான் என் 7 வயசுல இருந்து சமூக பணியாற்றி கொண்டு வருப்பவன், 55 வருஷமா. கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ரயட் மாங்க கலவரத்தை அங்க போய் தூண்டுறதுக்காக அங்க இன்னைக்கு 6-8 வரை நடக்க முடியற இந்துக்களை தடுக்கிறதுக்காக பேசின தீய பேச்சு, தமிழக அரசு உடனடியா கமல்ஹாசனை கைது பண்ணணும். உங்களுக்கு என்ன தெரியும்? மேல் விசாரத்துல இந்துக்கள் வசிக்கிற பகுதியில அங்க முஸ்லிம் பஞ்சாயத்து பிரசிடென்ட்னால பஞ்சாயத்து தண்ணி கிடைக்காது, குடிநீர் இந்துக்களுக்கு, ரோடு போட மாட்டேன், சாக்கடை இருக்காது. அதுக்காக நீதிமன்றத்துல தனி பஞ்சாயத்தை என் இந்து பகுதியை குடுன்னு கேட்டு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்களே, தெரியுமா இது? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நிர்வாணங்களை, அரை நிர்வாணங்களை காட்டி காசு பார்க்கத்தானே. சினிமாவை தவிர நீங்க மக்களை பத்தி என்ன உங்களுக்கு பார்த்திருக்கீங்க? ஆகவே முதல்ல ஹிந்து டெரர்னு பேசினது தெளிவா சொல்றேன் நான், ஊடகங்கள் திரிக்க வேண்டாம். காந்தி மர்டர் அன்அக்செப்டபிள். கோட்சே வாஸ் எ மர்டரர், ஹி வாஸ் ஹேங்க்டு ஃபார் இட். நான் கேட்கறேன், திருப்புவனத்துல ராமலிங்கத்தை கொன்ன முஸ்லிம் பயங்கரவாதிகளை தூக்கில போடணும்னு இந்த கருணாநிதி வெறும் ஓட்டு பொறுக்கிக்காக போய் அங்க பேசக்கூடாது. ராமலிங்கத்துடைய கொலையாளிகளை தூக்கில போடுன்னு பேசட்டும். நான் கமல்ஹாசனுக்கு 7 அளவான நாகரிகம் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். பேசுவாரா? தைரியம் உண்டா? ஏன் உங்களோட படம் விஸ்வரூபம், தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளும் உங்களை மிரட்டியது. விஸ்வரூபம் படத்தை சினிமால போட்டா அந்த தியேட்டரை தாக்குவோம்னு சொன்னாங்க. அன்றைக்கு முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள், என்னால தியேட்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு. என்ன பண்ணினீரு? பயங்கரவாதிகள் காலில் விழுந்து கும்பிட்டு வெக்கம் இல்லாம பணத்துக்காக கேவலம். அந்த இடத்துல ராஜா இருந்திருந்தா என் படம் ஓடாட்டியும் பரவாயில்ல, பொட்டியில இருக்கும்னு சொல்லியிருக்கேன். வெக்கமா இல்ல? காசுக்கு வீங்கின நபர் ஒரு வெட்கம் கட்ட செயல ஈடுபட்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு. நான் அதுலயே சொல்றேனே, அதுல என்ன மாமி கோழிக்கறி எப்படி இருக்குன்னு கேட்டத ஒரு லெட்டர் போட்டாங்க தாம்பராஸ் அமைப்பு. அது என்ன மாமிங்கிறத ரிமூவ் பண்ணு பண்ணினாரா? அது மாத்திரம் இல்ல, கமல்ஹாசனை போல மிகப்பெரிய இந்து விரோதி யாரும் கிடையாது. அன்பே சிவம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த நான் எல்லாத்தையும் படத்தை பார்த்துட்டு சொல்றவன், நிஜமாவே நான் விஸ்வரூபம் படத்தை பார்த்தேன்னு சொன்னேன் இது தடை செய்யப்பட வேண்டிய படம் தான். ஏன்னா புரியாமலே ஒரு ஆள் படம் எடுத்தா எப்படி அனுமதிக்கிறது மக்களை கொலை பண்ற மாதிரின்னு? என்ன அப்ப அன்பே சிவம் படத்துல ஒரு இந்து தாய் இவருக்கு திருநீர் பூசுறார், திருநீர் அழிச்சார். ஆனா ஒரு கிறிஸ்தவ தாய் வந்து சிலுவை போட அனுமதிச்சாரு. நீ இந்து விரோதி இல்ல? நான் உண்மையை கேட்கிறேன். நான் ராஜா கேட்கிற கேள்வி எப்பவுமே பர்டினன்ட் க்வெஸ்சன். நியாயத்தை பேசுறாருங்கிறதுனால சில பேர் ராஜா அதிரடி, ராஜா சர்ச்சை பேச்சுங்கிறீங்க. அன்பே சிவத்துல நடந்துதான் நடக்கலையா? இதுல விஸ்வரூபம் படத்துல ஒரு கோரிக்கை மிரட்டினால் அடிபணிவார், கோரிக்கை வச்சா ஏத்துக்க மாட்டார். அதனால நான் இப்ப சொல்றேன், 1000 ஆண்டுகள் அசிங்கப்படுத்தப்பட்ட இந்து சமுதாயம்,
தமிழ்நாட்டுல பேசணும்னா தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு நான் நிறைய இஷ்யூ தரேன். கமலஹாசன் ஓசை, நான் உண்மை இந்தியனா, உண்மை இந்தியன். அதனால சொல்றேன், கமலஹாசனை அரசாங்கம் கைது பண்ணாங்க. நீங்க போய் பேசின இடம் சாயந்தரம் ஆறுல இருந்து எட்டு வர இந்து ஆண்கள் வீதியில நடமாடக்கூடாதுன்னு ஜமாத்துல சட்டம் போட்ட இடம் மிஸ்டர் கமலஹாசன், அங்க போய் நீங்க தூண்டி விட்டுருக்கீங்க. அதனால மாண்புமிகு முதல்வர் இந்த ரயட் மாங்கரை உடனே கைது பண்ண உத்தரவிடணும். அப்படின்னா சென்னை கபாலீஸ்வர் கோயில் இன்னைக்கு சர்ச்சா இருக்கு, கொராடு செகுலரிஸ் ஒத்துக்கு, சகசர ஜோதீஸ்வர ஆலயம் மசூதியா இருக்கு இன்னைக்கு, கொராடு யாருக்கு பேசுறீங்க? A call, a school dropout cannot know all these things. I agree. Adhuka yaarukku secular vesham? The most secular organization in India is RSS. Most secular political party in India is BJP. Madasarbatra naattila madathukku oru sattam venumnu kekkravar madasarbatravaadiya? Yochu paaka vendama? Adhula yaaravar KS Arivilla அழகிரி, அழகிரியா? மிஸ்டர் அழகிரி, சிதம்பரத்தோட கூட இருக்கிற அத்தனை பேரும் பேங்க் ஃப்ராட் ஸ்டார்ஸ். உங்களோட 30 ஆண்டு வங்கிகள் டீலிங்ஸ் தோண்டி வெளியில விட்டேன்னா அழகிரியால மூஞ்சி காட்ட முடியாது. என்ன சொல்றாரு அழகிரி? ஆர்எஸ்எஸ் ஐஎஸ்ஐஎஸ் ஒன்னா, ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் நாக்பூர்ல முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் போய் பேசியிருக்கார். ஐஎஸ்ஐஎஸ் தலைமை பீடத்துக்கு சோனியா அனுப்புறீர? ரெக்கமா இல்ல, உங்க தலைவர் ராஜீவ்காந்திய கொலை பண்ணின கொலகாரங்களை விடுதலை பண்ணுன்னு சொல்றவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற உங்களுக்கு ஏது வெட்கம் இருக்கும்? ஏத்துக்கிறீங்களா திமுகவோட கோரிக்கை, திகாவோட கோரிக்கை, வைகோவோட கோரிக்கை? 7 பேரை விடுதலை பண்ணணும்னு, அவங்க 7 பேரை விடுதலை பண்ணணும்னு போராட்டம் நடத்துவாங்க, வெட்கமே இல்லாம சில சீட்டுக்காக திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்களே. நீங்க ஆர்எஸ்எஸையும் ஐஎஸ்ஐஎஸையும் ஒப்பிடுறீங்களா? சிலோன்ல குண்டு வச்சு 370 கிறிஸ்தவர்களை தேவாலயத்துல குண்டு வச்சு கொன்னானே ஐஎஸ், ஒரு அறிக்கை வந்ததா? அழகிரி தேர்ந்து ஸ்டாலின் தேர்ந்து அறிக்கை வந்ததா? வைகோ தேர்ந்து அறிக்கை வந்ததா? நெடுமாறன் எங்க இருக்காருன்னு தெரியல எனக்கு, ஈழ வியாபாரி, அறிக்கை வந்ததா? வீரமணி, வேர் ஆர் யூ? சீமான், ஹூ இஸ் ஹி? ஏன் பேசல எல்லாரும்? எல்லாரும் பயந்தாங்களுக்க. அங்க குண்டு வச்ச ஐஎஸ் அமைப்பு எடுத்து பேசினா இங்க தன்னோட மூளை மறுநாள் மூளைக்கரியா வெளியில இருக்குமானால் வியாபாரத்துக்கு வந்துடும் வீதி ஓரத்துக்கு. அதனால பயப்படுறவங்க இவங்க. இவங்க யாரும் மனித நேயம் உள்ளவர்கள் அல்ல, மனிதாபிமானம் உள்ளவர்கள் அல்ல. இந்துக்கள் அமைதியானவர்கள், நல்லவர்கள். இவர்கள் அடுத்தவன் மதம், இந்து மதத்துல மதம் மாற்றமே கிடையாது. நாங்க வந்து எங்க கடவுளை வந்து சோப்பு டப்பா ரோட்டு ஓரத்துல வச்சு பனியன் ஜட்டி விற்கிற மாதிரியா எங்க கடவுளை நாங்க விற்கலையே? எங்களை தீவிரவாதி? அதனால இப்ப சொல்றேன், என் ஆண்டாள் தாயாரை இழிவாக பேசிய வைரமுத்துக்கு தெரிவித்த எதிர்ப்பை தமிழக மக்கள் இந்த ஸ்கூல் டிராப் அவுட் கமலஹாசனுக்கு தெரிவிக்கணும். இனிமே பேசக்கூடாது யாரும். பிஜேபி தமிழிசை மூலம் காங்கிரஸ்ல இணைய போறதா காலையில் நடந்த விபத்துல செல்வ பிறந்தேவி சார் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஊய செல்வ பிறந்தேவி ஒரு கட்சி மாறி கால் இல்லாத நபர், விடுதலை சேர்த்த கட்சியில் மாறினவர் தானே இவர், பேசலாமா? ஆனா ஒண்ணு, திருமாவளவனோட வளர்ப்பு எப்படி இருக்கும், நாகரிகமா இருக்குமா? விடுதலை சேர்த்த கட்சியில் மாறினவர் தானே இவர், பேசலாமா? ஆனா ஒண்ணு, திருமாவளவனோட வளர்ப்பு எப்படி இருக்கும், நாகரிகமா இருக்குமா? முக ஸ்டாலின் பரப்புரையில் பிஜேபி வந்து ஒரு இன்றைய 100 இடம் பிடிக்கும், நாங்கள் ஆட்சி எப்பிப்போம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போதும் அவர் வந்து ஒரு சட்டசபை எலெக்ஷன் பற்றி ஒரு கணக்கு சொல்லுவார்,
நாங்கள் 119 இடத்து பிடிப்போம், நாங்கள் வந்த உடனே சென்ட்ரலில் காங்கிரஸ் வந்த உடனே நாங்கள் ஆட்சி தமிழ்நாட்டிலே மாறும், பிஜேபி காணாமல் போயிடும், 75 சீட் தான் பிடிக்கின்றது. அதை பற்றி கருத்து, அதாவது ஸ்டாலினுடைய கனவு காணும் உரிமையை ராஜா ஏன் மறுக்க வேண்டும்? மேற்கு வங்கத்தில் மட்டும் நாங்கள் பெரும்பான்மை சீட்டு பிடிக்கும், அதனாலதான் இவர் இங்கேருந்து போய் அங்க பொங்கலா பேசினாரு, என்ன திண்டுக்கல் கொல்கத்தா ரஸ்தா என்னங்க நான் கேட்கிறேன். ஸ்டாலின் எல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு அவர் பேசினதை கேட்கிறீங்களே, ஒரு பழமொழியை சொல்ல தெரியறதா? நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் களவாணின்னு பேசின கீழ்த்தரமான ஒரு நபர், அந்த நபரோட பேச்சு நீங்க கேட்கலாமா? 23rd நாம திருப்பி சந்திக்க தானே போறோம், அன்னைக்கு ஸ்டாலினும் இருப்பாரு, 25-26 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் 2வது தரம் பொறுப்பேற்க நிச்சயமா ஸ்டாலினுக்கு அழைப்பது இழுக்கும், அதனால வாங்கன்னு கூப்பிடுறேன். ஏன்னா இந்த வைகோவோட சேர்ந்ததுனால போன தடவை கூட்டடியில் இருந்தே அந்த ஆள் வரல, கள்ளத்தோணி அந்த மாதிரி, கள்ளத்தோணி மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்ல மனுஷனா வாங்க. விடுதலை புலிகளுக்கு 5 வருஷம் தடையை நீட்டிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? செய்ய வேண்டியதுதான். இந்த மண்ணில் இந்த நாட்டின் முன்னாள் பிரதமரை கொலை செய்த ஒரு அமைப்புக்கு என்னாலும் அதற்கு நாம் தடையை நீக்க முடியாது. ராஜீவ் காந்திய கே.எஸ். அழகிரி ரொம்ப கேவலமா நினைக்கலாம், ஆனா நான் முன்னாள் பிரதமரா மதிக்கிறேன். அதனால இந்த மண்ணில் பத்மநாபாவை கொலை செய்த கும்பல், இந்த மண்ணில் ராஜீவ் காந்தியை கொன்றவர்கள், அவர்களுக்கு தடை விதிப்பது நீட்டித்தது சரி. சார், அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கமல்ஹாசனோட நாக்கு அறுப்போம்னு சொல்லியிருந்தார்ல, இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் கண்டனம். அதாவது விஸ்வரூபம் படத்துக்கு தடை விதிக்கணும்னு பேசும்பொழுது பி ஜெயினுலாபுதீன் மணிரத்னம் வீட்டுல குண்டு போட்டோம் வெடிக்கல, கமல்ஹாசன் வீட்டுல போட்டா வெடிக்கும்னு சொன்னார் இல்ல? அப்ப நீங்க யாரும் இந்த கேள்வியை போய் ஜெயினுலாபுதீன் கேட்கல, அந்த மனித நீதி மையமா அவர்கிட்டையும் கேட்கல, ஸ்கூல் டிராப் அவுட்டு கிட்ட. இப்ப ஏன் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு கேக்குறீங்க? அதை கேட்டுவிட்டு அப்புறம் இங்க வாங்க.